நம்ம பாரம்பரிய சுவையை மாத்தாம ஆச்சி மசாலாவை அள்ளி தூவி ஆச்சி இடிச்ச சாம்பார் செஞ்சு அமர்க்களப்படுத்தலாம் வாங்க. மக்களே, வெல்கம் டு தி ஷோ ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். சாம்பார் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிருப்பீங்க, ஆனால் இனிமே அப்படி கிடையாது. இந்தியாஸ் நம்பர் ஒன் ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலா நமக்குள்ள புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி இடிச்ச சாம்பார் பவுடர். நம்ம பாரம்பரிய சுவையை மாற்றாம ஆச்சி மசாலாவை அள்ளி தூவி ஆச்சி இடிச்ச சாம்பார் செஞ்சு அமர்க்களப்படுத்தலாம் வாங்க. இடிச்ச சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி இடிச்ச சாம்பார் பவுடர் 25 கிராம், துவரம் பருப்பு 200 கிராம், எண்ணெய் 2 மேஜை கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, வெங்காயம் 1 நடுத்தர அளவு, தக்காளி 2 நடுத்தர அளவு, காய்கறி 200 கிராம், உப்பு தேவைக்கு ஏற்ப, புளி 1 எலுமிச்சை அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயம் அந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். எஸ், ஆச்சி இடிச்ச சாம்பார் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஆச்சி இடிச்ச சாம்பார் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆல்ரெடி வதக்கியாச்சு, ஆனால் இடித்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் தான் இதோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் செம்ம தூக்கலாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வாசனை வேறு லெவலில் வருது. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணி வச்சுருந்த பருப்பை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் 1-10 மினிட்ஸ் மட்டும் நம்ம லிட் வச்சு மூடிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பா, வேறு லெவலில் வந்திருக்கு சாம்பார். நம்ம இப்போ ஃபினிஷிங் டச்சாக நம்ம கொத்தமல்லியை மட்டும் மேலே தூவி விட்டுடலாம். ஓகே, இட்லியை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் சாம்பார் ஊற்றி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாசம் வேறு லெவலில் இருந்துச்சு ஆல்ரெடி குக் பண்ணும்போதே. ஆஹா, வேறு லெவல் தாங்க. நிஜமாலுமே இடித்த சாம்பார் பவுடர் வேறு லெவல் பண்ணிடுச்சு. அது எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் இந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கு. பிரமாதமாக இருக்குது. ஆச்சி இடித்த சாம்பார் வேறு லெவல் பண்ணியிருக்கு. அதுவும் அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் நல்லா இறங்கியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷே என்னால் இவ்வளோ சூப்பராக பண்ண முடியும்னு என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு.
ஆஹா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்காக ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆச்சி ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.aachifoods.com லாகின் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. உணவே மறந்து உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ஸ்வேதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் ஆல்சோ மோர் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.